அனைவருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த ஈடல் கியூ குரூன் இந்தியா பிளான் தெரப்பி லிஸ்ட் 2021 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வது இந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கு. இந்த குரூன் இந்தியா பிளான் தெரப்பி இந்த ஈடல் கியூ கம்பெனி ஈடல் கியூ குரூன் இந்தியா அந்த கம்பெனி வந்து இந்த பிளான் தெரப்பி லிஸ்ட்டு 2021 வந்து வெளியிட்டிருக்கு. இது 8வது லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டு படி வந்து இந்தியாவில் உள்ள பணக்காரர்களில் வந்து யார் வந்து நன்கொடை அதிகமாக வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து வர்றது வந்து நம்ம யாருன்னு கேட்டிங்கன்னா விப்ரோ அதிபர், அந்த விப்ரோ பவுண்டர் அசீம் பிரேம்ஜி. இவருக்கு வந்து 76 வயசு ஆகுது. இந்த ஈடல் கியூ குரூன் இந்தியா பிளான் தெரப்பி லிஸ்ட்டு 2021 இவர் தான் வந்து முதல் இடத்துல வந்து வர்றாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9713 கோடி வந்து இந்த ஃபைனான்சியல் இயரில் வந்து 2021 இதில் வந்து வழங்கியிருக்கார். இவருக்கு வந்து இந்தியாஸ் மோஸ்ட் ஜெனரஸ் என்ற டைட்டில் வந்து கொடுத்துள்ளனர். 2020 இவர் வந்து கொடுத்ததை விட 2021 27% வந்து அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. இதன்படி பார்க்கும்போது வந்து ஒரு நாளைக்கு வந்து அவர் 27 கோடி ரூபா வந்து வீதம் வந்து அவர் நன்கொடை வந்து வழங்கியிருக்கார். ஒரு நாளைக்கு 27 கோடி ரூபா வீதம் நன்கொடை வந்து வழங்கியிருக்கார். யார்? விப்ரோ பவுண்டர் அசீம் பிரேம்ஜி. இவருக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம HCL கம்பெனியோட அந்த சிவநாடார் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல வந்து இருக்கிறாரு. இவர் வந்து வருஷத்துக்கு வந்து 1263 கோடி வந்து ஃபைனான்சியல் இயர் 2021 வந்து வழங்கியிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி வந்து அவர் குடும்பத்தினர் வந்து 3வது இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானி வந்து 577 கோடி வந்து வருடத்திற்கு வழங்கியிருக்காரு இந்த 2021. அதுக்கடுத்தபடியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் முகேஷ் அம்பானிக்கு அடுத்தபடியாக 4வது இடத்துல வந்து குமார் மங்கலம் பிர்லா வந்து அவரும் அவருடைய ஃபேமிலியும் வந்து 4வது இடத்துக்கு வந்து வர்றாங்க. இவங்க வந்து 377 கோடி வந்து வழங்கியிருக்காங்க. 47% வந்து போன வருஷத்தை விட 2020 விட அந்த வருஷம் கூட வழங்கியிருக்காங்க. 5வது இடத்துல வந்து இன்போசிஸ் கோ பவுண்டர் நந்தன் நீலக்கனி அவர் வந்து 5வது இடத்திற்கு வந்து வர்றாரு. இவர் வந்து 183 கோடி வந்து நன்கொடை வந்து வழங்கியிருக்காரு. 6வது இடத்துல வந்து ஹிந்துஜா ஃபேமிலி வந்து வருடத்திற்கு 166 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. பஜாஜ் 7வது இடத்துல வந்து பஜாஜ் ஃபேமிலி வந்து 136 கோடி. அதுக்கடுத்தபடியாக வந்து 8வது இடத்துல வந்தீங்கன்னா அதானி குரூப்ஸும் கௌதம் அதானி அண்டு வேதாந்தா 8-9 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப்ஸ் அண்ட் கௌதம் அதானி அண்டு வேதாந்தாஸ் அனில் அகர்வால் அவங்க ரெண்டு பேர் வந்து இணைஞ்சு பார்த்தீங்கன்னா 130 கோடி வந்து வழங்கி 8வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. 8வது 9வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வழங்கி 8வது 9வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. 10வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்மன் ஃபேமிலி அதாவது டாபர் இந்தியா கம்பெனி இருக்குது பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா கம்பெனி அவங்களோட அந்த கம்பெனியோட ஓனர் பர்மன் ஃபேமிலி வந்து 10வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. இவங்க 114 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11வது இடத்துல வந்து முன்னாள் சேர்மன் எல்என்டியோட முன்னாள் சேர்மன் வந்து ஏஎம் நாயக் அவர் வந்து 112 கோடி வந்து இந்த ஃபினான்சியல் இயர் 2021 வந்து நன்கொடை வந்து வழங்கியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா எஸ் இன்வெஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 50 கோடி வந்து டொனேஷன் வந்து செய்துள்ளார். 50 கோடி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா வந்து இந்த 2021 கொடுத்துருக்காரு.
கொடுத்துருக்காரு. இவர் மோஸ்ட் ஜெனரஸ் நியூ என்ட்ரன்ட், இந்த வருஷம்தான் அவர் முதல்ல கொடுத்துருக்காரு. இந்த வருஷம்தான் முத முதல்ல கொடுத்து இந்த லிஸ்ட்டில் வந்து முத முதல்ல இவர் இப்போ தான் இடம் பெற்றிருக்காரு இந்த பேர், இவர் பேர். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிவுட்டு சூப்பர் ஸ்டார் அக்ஷய் குமார், அக்ஷய் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 கோடி வந்து டொனேஷன் வந்து செஞ்சுருக்காரு. அதே மாதிரி பாலிவுட்டில் வந்து நடிகர் அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி வந்து கொடுத்துருக்காரு. அமிதாப் பச்சன் வந்து 15 கோடி கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிரோதா பவுண்டர் நிதின் காமத் அண்டு நிகில் காமத், இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிரோதாவோட பவுண்டர், இவங்க பார்த்தீங்கன்னா 25 கோடி வந்து டொனேஷன் செஞ்சுருக்காங்க. 25 கோடி வந்து டொனேஷன் செஞ்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க சிரோதா பவுண்டர் வந்து நிதின் காமத் வந்து புதிதாக முதல் தடவையாக வந்து இடம்பெற்றிருக்காங்க இவங்க அந்த சிரோதா பவுண்டர். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 கோடி 100 கோடிக்கு மேலே டொனேஷன் செய்தவர்கள் வந்து 11 பேர்கள், 50 கோடிக்கு மேலே டொனேஷன் செய்தவர்கள் வந்து 20 பேர், அதே மாதிரி 20 கோடிக்கு மேலே டொனேஷன் செய்தவர்கள் வந்து 42 பேர், அதே மாதிரி 10 கோடிக்கு மேலே டொனேஷன் செய்தவர்கள் வந்து 72 பேர். 2021 வந்து இந்த குருண் பிலாந்தரப்பி லிஸ்ட்டில் வந்து மொத்தத்தில் 17 பேர் வந்து புதிதாக இடம்பெற்றுள்ளார்கள். அதில் வந்து இந்த 17 பேரோட டோட்டல் அமௌண்ட்டு வந்து 261 கோடி. அதே மாதிரி இந்த பிலாந்தரப்பி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பெண்கள், பெண்களில் வந்து ஒரு 9 பெண்கள் இந்த லிஸ்ட்டில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அந்த இதில் வந்து முதலாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நீலக்கனி, அவங்க வந்து இவங்க வந்து 69 கோடி வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து லீனா காந்தி, அவங்க வந்து ஒரு 24 கோடி வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆகா, அவங்க வந்து ஒரு 20 கோடி வந்து வழங்கியிருக்காங்க. இந்த குருண் இந்தியா பிலாந்தரபி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நன்கொடை, அதாவது வாரி வாரி வழங்கும் வள்ளல், இவர்களெல்லாம் வந்து வள்ளல்னு பெயர் எடுக்கிறது. அதாவது பிலாந்தரப்பினால என்ன வாரி வாரி வழங்குகிற வள்ளல், வள்ளல்கள் இவங்க இந்த இந்தியாவில். ஆனால் இதில் வந்து இடம்பெற்றவங்களை இதெல்லாம் வந்து தொழிலதிபர்கள், இவங்க தான் வந்து இதில் இடம்பெற்றிருக்காங்க. நடிகர்கள் தொழிலதிபர்கள் தான், தொழில் செய்கிறவங்க அரசியல்வாதிகள் யாரையும் காணா எப்படி, ஏன்னா அந்த அவங்க லிஸ்ட்டு எடுக்க மாட்டாங்களா இல்லை அவங்க நன்கொடை வழங்க மாட்டாங்களா என்னங்கிறது ஒன்றும் தெரியலை. இந்த விவரங்கள் வந்து ஒரு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வெளியிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.